ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் பார்க்க போகிறது ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு ரெசிபி தான், சேமியா கிச்சடி, அப்படி இல்லைனா சேமியா உப்மா ரெசிபி. இந்த சேமியா உப்மா செய்கிறதுக்கு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்ததும் அடுத்து நாம் இதில் பட்டை, லவங்கம், பிரியாணி இலை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளேவர் பிடித்தவங்க ஆட் பண்ணிக்கோங்க, பிடிக்காதவங்க ஆட் பண்ண தேவையில்லை. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாம் ஓரளவுக்கு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இப்போ நாம் இதில் சிறிதளவு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கறிவேப்பிலை வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினா போதும், ரொம்பவும் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. உப்மா ரெசிபீஸ்க்கெலாம் வெங்காயம் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிங்கனாவே போதும். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து 1/2 இன்ச் அளவு இஞ்சை நல்லா நீள நீளமாக பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சியுடைய ஃப்ளேவர் பிடிச்சவங்க ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்றவங்க ஆட் பண்ண தேவையில்லை. ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிங்கனாலும் நல்லா தான் இருக்கும், இல்லை தட்டி ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இஞ்சியுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நான் இதில் இப்போ குடமிளகாய் ஆட் பண்ண போகிறேன். ஒரு பெரிய குடமிளகாயை வந்து நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து காரம் அதிகம் வேணான்றதுனால குடமிளகாய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட கேரட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கேரட்டை வந்து நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 முழு கேரட்டை நீளமாக அந்த மாதிரி சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நீங்கள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மஞ்சள் தூளுடைய வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து ஓரளவுக்கு குக் ஆகிடும். நாம் வந்து கேரட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க பச்சை பட்டாணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 180 கிராம் அளவு அனில் சேமியா எடுத்திருக்கேன். 180 கிராம் அனில் சேமியாவுக்கு 400 மில்லிலிட்டர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெஜிடபிள்ஸ் அதிகமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா 500 மில்லிலிட்டர் அளவு, அதாவது 1/2 லிட்டர் அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 400 மில்லிலிட்டர் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சேமியாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சேமியா ஓரளவுக்கு குக் ஆனதும் இது 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஈஸி அண்ட் சிம்பிளான சேமியா உப்மா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுட் அண்ட் மீ சேனல்.